நாவலாசிரியை லக்ஷ்மி எழுதிய அஞ்சனா புரிந்து கொண்டால் நாவலின் பகுதி இரண்டு அத்தியாயம் இரண்டு அப்பாவுக்கு தெரிவிக்காத சங்கதி ஏன் வீட்டில் சர்வாதிகாரியாக எல்லோரையும் கொண்டு வேலை வாங்கி கொண்டிருந்த வீராங்கனை பாட்டியிடம் கூட அவள் சொல்லவில்லை தோழிகளிடமும் சொல்லிக்கொள்ளாது தன் மனதுக்குள்ளேயே அடக்கி வைத்துக்கொண்டு பயந்து பயந்து அவள் எத்தனை இரவு உறக்கமின்றி விழித்திருக்கிறாள் அப்பா தனது நிறுவனத்தின் தொழிற்பேட்டை அலுவலகத்திற்கு வேலை உயர்வுடன் சகல தகுதியுடன் மாற்றப்பட்டு அவள் அந்த மதுரை பள்ளியை விட்டு சென்னை வந்து கல்லூரியில் படிக்க ஆரம்பித்த பின்னரும் கூட அவளுக்குள் அந்த பயம் போகவே இல்லை இளவயதிலே ஏற்பட்ட இனம் புரியாத அதிர்ச்சி அது அப்போது அஞ்சனா பள்ளி முடிவு தேர்வு எழுத போகும் மாணவியாக இருந்தாள் வயதில் வளர்ச்சி மட்டும்தான் அவளிடம் இருந்ததை தவிர மற்றபடி இன்னமும் குழந்தையாகவே இருந்து வந்தாள் அப்பாவின் தோழர்களோ அவர்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளோ வந்தால் அவர்களிடம் ஓடி போய் பேசக்கூடாது என்று பாட்டி கண்டித்ததை அவள் அறவே வெறுத்தாள் யார் வந்தாலும் ஹாயின்னு கத்திக்கிட்டு பக்கத்துல போய் இடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கணுமா எதிரே உட்காந்து மரியாதையா பேசினா போறாதா பெண்களுக்கு அடக்கம் முக்கியம் அப்படி என்ன ஆண் பசங்க கிட்ட ஒரே அரட்ட அப்பாவோட சிநேகித மகன்னா உனக்கு என்ன உறவு வந்திருக்கு தொட்டு என்ன பேச்சு வச்சிருக்கு பாட்டி கத்து கத்தென்று கத்தி அவளை அடக்கி ஒடுக்கினாள் அப்பா மட்டும் அடிக்கடி அவள் பக்கம் பரிந்து பேசுவார் குழந்தை தானே விடுமா ராம் யாரு என் சிநேகிதமாக சின்ன வயசுல இருந்து தானே என்பார் உடனுத்த தோழிகள் வீட்டில் சிரிப்பும் கும்மாளமுமாக எல்லோரும் எல்லோரிடமும் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை மனம் கொண்டிருந்தாள் அப்போது அவர்கள் வீட்டில் புதிதாக சேர்ந்திருந்தான் சமையல் உதவியால் பிரசாத் அவளை காட்டிலும் இரண்டு வயதுதான் பெரியவன் மாநிலம் ஆனாலும் கொழு செழிப்பாக வளர்ந்திருந்தவன் சுருட்டையான தன் தலைமுடியை பம் என்று பாகவதர் பாணியில் வாரிவிட்டு கொண்டிருந்தான் கழுத்திலே பொன் தோய்ந்ததொரு மைனர் செயின் செய்யும் வேலை அடுப்பருகே என்றாலும் ஆள் எப்பொழுதும் பளிச்சென்று வெள்ளை வேஷ்டி சட்டையில் தான் தெரிவான் கொஞ்சம் துணிச்சல்காரன் கூட சினிமா நடிகர்கள் பற்றிய எல்லா விஷயங்களும் அவனுக்கு அத்துப்படி புது படங்க இந்த வாட்டி தீபாவளி சமயம் ரிலீஸ் ஆச்சுங்களா அத்தனி ஒரே மாதிரி கதையா முந்தா நாள் காய்கள் வாங்க மார்க்கெட்டு பக்கம் போனேன் பாருங்க என் மேல இடிக்கிறாப்ல ஒரு காரு போச்சு அதுல யாரு இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம சூப்பர் ஸ்டார் இருந்தாரு சும்மா சொல்லக்கூடாது படத்துல பார்த்தாலும் அதே முடுக்காதான் தெரிகிறார் வெளியில வர்ணம் பூசிக்காத வெறுமுகத்தை பார்த்தாலும் அழக கச்சிதமா இருக்கார் படபடவென்று பேசுவான் சேதுராமனுக்கு யாராவது சிரிக்க சிரிக்க பேசினால் போதும் தனது அந்தஸ்தையும் அதிகார பீடத்தையும் மறந்து அவர்களுடன் கூட பேச்சில் கலந்து கொண்டு விடும் ஒரு பலவீனம் உண்டு அதுவும் முதல் நாள் பார்ட்டியில் அவர் முழுகிவிட்டு வந்திருந்தால் போதும் தாமே சமையல்கார பையனின் வாயை கிளற ஆரம்பித்து விடுவார் நம்ம பிரசாத்து ஜாடையில் அந்த சூப்பர் ஸ்டார் போல இல்ல அஞ்சனா கேட்டுவிட்டால் போதும் பிரசாத் நெற்றி மீது விழும் முடியை தள்ளிவிட்டு கொண்டு அலட்சியமாக கரண்டியை கத்தி பிடிப்பதாக நினைத்து பரிமாறத் தொடங்குவான் பாட்டியின் முகம் ஜிவ்வென்று போய்விடும் வீட்டிலே நெடுங்காலமாக இருந்த தவசு பிள்ளை தம்பையாவை அப்பா ஏதோ ஒரு திடீர் கோபத்தில் அனுப்பிவிட்டார் பாட்டி சொல்லியும் அது விஷயத்தில் சேதுராமன் சிறிது கடுமையாகவே இருந்துவிட்டார் பிரசாத் இளைஞன் சதா சினிமா பாட்டும் உல்லாச பேச்சுமாக இளமை ஊஞ்சலாடும் நடையில் அவன் சமையல் அறையில் தனி ஆட்சி செலுத்தியது அப்பாவுக்கு பிடித்திருந்தது அதைவிட அஞ்சனா அந்த மாறுதலை பெரிதும் வரவேற்றாள் ஹாய் பிரசாத் இதோ பார் அப்பா எனக்கு வாங்கி தந்த பெல்பாட்டன் டாப் பிறந்த நாள் பரிசு என்று அவளிடம் போய் நின்றபோது அவன் அவளை வைத்த கண் வாங்காது பார்த்தான் அஞ்சனா நீ இதுல ரொம்ப அழகா இருக்கியே அப்படியே நடிகை நந்தினிய போல ஜம்முன் இருக்கியே சொல்லிவிட்டு லேசாக அவள் கன்னத்தை துணிவுடன் கிள்ளினான் அவள் போய் அதிர்ந்து விடாமல் இருக்க சட்டென்று திறந்து அவன் படித்த கதை புத்தகங்கள் சினிமா பத்திரிகைகள் அத்தனையையும் அள்ளி அவளிடம் கொண்டு வந்து தந்தான் நீ பேசாம பாட புஸ்தகத்துக்குள்ள வச்சு படி பாட்டிக்கு தெரிய வேண்டாம் எச்சரித்தான் அவன் பாட்டிக்கு ஒரு எதிரி வீட்டில் இருப்பது போல அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவன் வந்து சில மாதங்களில் அவன் பாட்டியின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு பிரசாத்திடமிருந்து ரகசியமாக கதை புத்தகங்களை வாங்கி படித்தாள் சினிமா விமர்சனங்களை அவ்வப்போது கேட்டு மகிழ்ந்தாள் இந்தா உனக்குன்னு ஸ்பெஷலா செஞ்ச சாப்பிடு என்று அவள் கையை தொட்டு கிண்ணத்தில் பாசந்தியை கொண்டு வந்து கொடுத்ததை அவள் பாராட்டவில்லை தேங்க்யூ பிரசாத் என்று கண்களில் கள்ளமில்லாது சிரித்தபடி வாங்கிக் கொண்டாள் ஒரு நாள் நடையில் தனியே நின்று கொண்டிருந்த பிரசாத்திடம் அவள் தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்ததை பாட்டி பார்த்து விட்டாள் அவ்வளவுதான் பத்திரகாலியாக மாறி போனால் பாட்டி அஞ்சனா குதிர் போல வளர்ந்து நிக்கிறே தவிர அவனுக்கு புத்தி கூட கிடையாது யார்கிட்ட பேசறது யார்கிட்ட ரொம்ப தூரமா நிக்கிறதுன்னு தராதரம் கூட தெரியாது உன் அறிவு அதுவும் இந்த கால் சட்டை கை சட்டை போட்டுக்கிட்டு அந்த மொட்டை கடங்கார முன்னால பல்ல காட்டிக்கிட்டு என்ன பேச்சு ஆமா உன்ன எப்படி மறைச்சு பாக்குறான் தெரியுமா இன்னொரு தடவை இந்த உடுப்பு முன்னால பார்த்தேனோ பிடிங்கி நெருப்புல போட்டுருவேன் கத்தினால் பாட்டி பிரசாத் உன் வேலை சமையல் அறையோட தான் நினைச்சேன் நீ நம்ம வீட்டுக்கு கட்டுப்படியாகாத ஆளு அப்பா அதனால பாட்டி தனது முடிவை தெரிவிக்கவில்லை எரித்து விடுகிறவள் போல அவனை பார்த்தாள் மகன் சேதுராமன் வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக கத்தினாள் பாட்டி சின்ன பொண்ணு ஒண்ணு வீட்டுல வளருதுன்னு உனக்கு நினைப்பு இருந்தா நம்ம தவசிப்புள்ள தம்பையாவை அனுச்சிருப்பியா நீ நான் கடதாசி போட்டு அவரை வரவழைக்க போறேன் இந்த பய பிரசாத்தின் போக்கு பேச்சு எனக்கு பிடிக்கல திரைந்து கத்தினாள் பாட்டி பிரச்சனை அத்துடன் தீர்ந்து விட்டது என்றுதான் பாட்டி நினைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் நடந்தது அன்று மாலை பாட்டி வாசலில் எவர் சில்வர் காரனிடம் ஏதோ பேரம் செய்து கொண்டிருந்த சமயம் பிரசாத் முன்னறையில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்த அவள் அருகே வந்து நின்றான் மூக்கை துளைக்கும் சென்ட்டு வாசனை அவன் மேலே இருந்து ஜமாய்த்தது அந்த நந்தினியோட நீ ரொம்பவே அழகா இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் படித்த புத்தகத்தை பிடுங்கி தூர எறிந்துவிட்டு அவளது கரங்கள் இரண்டையும் பற்றி கொண்டான் ஒரு வினாடியில் கிளியால் திகைத்து போனாள் அவள் திடும் என்று ஒரு அருவறுப்பான எதிர்ப்பு உணர்ச்சி அவளது குழந்தை உள்ளத்தில் விழித்துக் கொண்டது யூ உதறினால் சீற்றத்துடன் பொன்னனா காதலிக்க ரஞ்சனா உன் பாட்டிக்கு தெரியாம இன்னைக்கு ராத்திரி என்னோட ஓடி வந்துடு வடவடவென்று என்று அவன் சொல்லியதை கேட்டு அதிர்ந்து போனாள் அஞ்சனா அப்பா என்று அலறியபடி அவர் எழுந்தாள் அருகில் சாப்பிட அவன் கொண்டு வந்து வைத்திருந்த பாதாம் கீர் டம்ளர் படார் என்று தரைமேல் விழுந்து கம்பளத்திலே பாதாம் கீர் பரவி நிறைந்திருந்தது என்னமா என்று கேட்டபடி அப்பா மாடியில் இருந்து இறங்கி வந்ததைக் கண்ட அவன் மாயமாகிவிட்டான் அன்று இரவு சாப்பாடு பரிமாறு முன் அவன் பார்த்த பார்வையில் அவள் நடுங்கி போனாள் என்னவாச்சும் உங்க அப்பா கிட்ட சொன்ன உன் கழுத்தை நெரிச்சிருவேன் என்ற கொலை வெறி ஏன் இந்த தவறு அவளுக்கு புரியவில்லை திகிலும் குற்ற உணர்வுமாக நடந்ததை தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்ள முயன்றாள் பிரசாத் அதற்கு பின் அங்கு வேலையில் நீடிக்கவில்லை இரண்டே தினங்களில் தன் சம்பள பாக்கியை வாங்கி கொண்டு மூட்டையை கட்டி கொண்டு வெளியேறிவிட்டான் அப்பாடா ஒளிஞ்சது சனிய என்ற நிம்மதியில் அவள் சிறிது தினங்களில் அதை பற்றி மறந்துவிட முயன்றாள் பரீட்சை முடிந்த அன்று ஷாலினி தான் அந்த யோசனையை சொன்னாள் நம்ம எல்லாம் வெவ்வேறு கல்லூரிக்கு படிக்க போயிடுவோம் இல்லையா பிரிஞ்சு போக போற நாம எல்லோரும் ஒன்னா சேர்ந்து எதிர் ஹோட்டலுக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் சிறிது நேரத்தில் கூண்டிலிருந்து விடுபட்ட குருவிகளாக கூச்சலும் சிரிப்புமாக கிரீச்சிட்டபடி ஹோட்டலுக்குள் கும்பலாக அவர்கள் நுழைந்தனர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கணும்னு பாட்டி கத்துவாள் ஆனாலும் அஞ்சனா துணிவாக அன்ற ஐஸ்கிரீமை தோழிகளுடன் ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் ஷாலினி பில் கொடுத்துவிட்டு வரும் வரை சற்று ஒதுக்குப்புறமாக தோழிகளுடன் உரையாடியபடி நின்றவள் ஹாய் என்ற குரல் கேட்டு திரும்பினாள் பிரசாத் இன்னமும் சற்று குண்டாக மாறிப்போய் அதே வெள்ளை வேஸ்டி ஷர்ட் சிங்க முடி போல் கிராப்பு கழுத்தில் புரள மைனர் செயின் பளபளக்க பற்கள் தெரிய சிரித்தான் எங்கே வந்த அஞ்சு விஷம சிரிப்புடன் ஐஸ்கிரீம் கிண்ணங்களை தட்டில் அடுக்கிக் கொண்டே கேட்க அவளுக்கு ஆத்திரம் அஞ்சு அஞ்சு சில்லி இடியட் யாரடிவன் உன்னை ரொம்ப தெரிஞ்சவன் போல பேசுறான் கேட்டுவிட்டால் தோழிகளில் ஒருத்தி எங்க வீட்டுல சமையல் வேலை செஞ்ச ஸ்டுபிட் வெறுப்புடன் வார்த்தைகளை உமிழ்ந்து விட்டு புறப்பட்டால் அஞ்சனா அது சமயம் பிரசாத் அருகில் வேகமாக நடந்து கொண்டிருந்த மற்றொரு ஓட்டல் சிப்பந்தி கேட்டது அவள் காதுகளில் தெளிவாக விழுந்தது யாரா இந்த குட்டி சோக்கா இருக்காளே அவ என்னோட மாஜி காதலிடா வீட்டை விட்டு என்னோட ஓடி வருவேன்னு பிடிவாத மணினா பெரிய வீட்டு மனுஷன் வாங்க முடியுமா போலீஸ வச்சு பின்னிடுவாங்களே அனுபவிச்ச வர போதும்னு விட்டு ஓடி வந்துட்டான் இடி எடி என்று அவன் சிரித்த போது அவள் மனதில் அதிர்ச்சி எடியாக விழுந்தது அட பாவி கண்ணா பின்னா வென்று பேசி பெயரை மாசுபடுத்துகிறானே நல்ல வேலை சிநேகிதிகள் காதில் படவில்லை மானமே போய் இருக்குமே தப்பினேன் என்று எண்ணியபடி பதறியபடி வீடு வந்து சேர்ந்தாள் அஞ்சனா அதற்கு பின்னர் அவள் வெளியே போகக்கூட கடை தெருவிலோ சினிமா தேட்டரிலோ எங்கேயாவது அந்த பாவி கண்களில் தென்பட்டு விட்டாள் அவள் நினைத்த போதெல்லாம் அவன் சிங்கத் தலைமுடியை சிலுப்பி கொண்டு கண்களால் உருட்டி பார்ப்பது போன்ற ஒரு பிரமை எத்தனை இரவு அவனை பற்றிய பயங்கர கனவு அவள் கரத்தை பற்றி அவன் கரகரவென்று இழுத்துக்கொண்டு ஓடுவது போன்ற அர்த்தமற்ற வெறுப்பான கனவுகள் ரொம்ப பயத்தில் தவித்து போனாள் அஞ்சனா ஆனால் பாட்டியிடமோ அப்பாவிடமோ நடந்ததை பற்றி மூச்சு விடவில்லை நல்ல வேலை அப்பாவுக்கு சென்னைக்கு மாற்றலாகியது அவள் கல்லூரியில் சேர்ந்து படிக்க தொடங்கிய பின்னர் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் மாறியதும் அவளும் ஒரு இளம் பெண்ணாக சற்று துணிவு நிறைந்தவளாக வளரத் தொடங்கிய பின்னர்தான் பிரசாத்தை பற்றிய நினைவு அவளிடமிருந்து மறைந்தது அந்த பயமும் நாளடைவில் தானே கரைந்து போயிற்று